ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரவை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா ரவை இருந்தாலே போதும். ஒரு கப் ரவை, ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நான் சின்ன சின்னதாக வந்து ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் க்ரீன் சில்லி, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. இது கூட பெருங்காயத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப திக்காக இருந்தேன்னா அது வந்து உங்களுக்கு வேகாது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல, பட் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு சைடை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ரவை பக்கோடா ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.